அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிருக்கிறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோட தான் இங்க வரணும். இங்க வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்ல, கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொன்னா உபதேசம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா வந்துருங்க, வெள்ள துணியோட வந்துருங்க. ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில 6:30 மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம். அப்படி இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுடலாம். அதனால இங்க யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவுல தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பா பெண்கள் காலையில வந்தா உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அதனால இங்க யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்க ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே வந்து வர்றவங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் வாங்க. உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு 8 மணிக்குள்ள இங்க வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்ல மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்க புரட்டணும், இங்க தங்கக்கூடாது. இந்த விஷயத்த முழுமையா மனசுல வச்சுக்கிட்டு வாங்க. அதனால இங்க வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா நாங்களே இங்க யாரும் இருக்க மாட்டோம். உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடிச்ச உடனே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கோம். அதனால யாரும் இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்லை. இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்பட்டுணும், காலையில வந்தா சாயங்காலம் போயிடணும். இதுதான் சட்டத்திட்டங்கள்ல நம்ம ஆசிரமத்துல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க, எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம். ஆத்மா வணக்கம், நன்றி. ஆத்மா வணக்கம் சாமி. ஐயா, தூக்கம் ஒரு ஆழ்நிலை தியானம் சொல்லியிருக்கீங்க. தூக்கம், ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், அது ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி தூக்கத்தோட நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. தூங்காத தூக்கம், அது தூங்காத தூங்குற தூக்கம் இல்லை. மனுஷனுக்கு 5 விதமாக இருக்கிறான் மனுஷன். சராசரி மனுஷன் 3 விதமாக இருக்கிறான். மகான்கள் 5 விதமாக இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஜாக்கிரதா, இன்னொன்று சொப்பனா, இன்னொன்று உறக்கா. ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா மூழ்ச்சி நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுக்கின்னு இருப்பான். இது 3 நிலை தான் சராசரி மனுஷனுடைய நிலை. இதை கடந்து துரிய நிலை, தூங்காத தூக்கம். தூங்கவும் இல்லை, மூச்சுக்கணும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிறான், அது தூங்காத தூக்கம். தெளிவடைஞ்சிட்டான், அது துரியாதீதம். அது மாதிரி 5 நிலைக்குது. தூங்குறவெல்லாம் தியானம் பண்ணுறான்னு நினச்சிக்காத. குழந்தை கொடுத்தா பிறந்த உடனே தூங்கினேக்குது, ஒரு புட்டி பால் கொடுத்துட்டின்னா அது தியானம் பண்ணின்னுக்குதுன்னு அர்த்தமா. ஆடு மாடு 10 சின்ன நல்லா தூங்குது, மூச்சு விட்டுக்கணும். தியானம் வந்தால் தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு, வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, செயலில் செய்கிற விஷயம். ரொம்ப கடுமையான விஷயம் அது. அப்படிப்பட்ட தியானத்தை வந்து நீ உன்னை இழக்க தயாராகணும். ஆசையில் அலையிறவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. தியானம் பண்ணுறது தன் நிலை இழந்து போகிறது. மூழ்கிக்கிட்டு இருந்தால் உட்காந்து தன் நிலை இழணும், தூங்கிக்கிட்டு இருந்தால் தன் நிலை இழந்துருவான்.
தூங்காத தூக்கத்தில் தன் நிலையை இழக்கணும். அதனால் சொன்னான், அகங்காரம் உள்ளடக்கி ஐமுள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம்னா. எப்போ மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இங்கே தான் நம்ம நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு வரீங்களே, அப்புறம் அகங்காரம் எங்கே அடங்கிச்சுங்க? அதனால் எங்கேருந்து அந்த தூக்கம் கிடைக்கும்? அகங்காரம் அடக்கணும், ஐம்புலன் அடங்கணும், அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இல்லைன்னா சாதாரண துண்ணுட்டு தூங்குற தூக்கம் வரும். அப்புறம் ஐயா, மூலாதாரத்தில் நம்ம உடம்புல இருந்து மூன்று சக்திகள் இயங்குது, பிரம்மா விஷ்ணு சிவன். அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உடம்புல வந்து முப்பெரும் தேவிகள் நமக்கு இருக்காங்களா ஐயா? அவங்க எந்த ஆதாரத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. மகாவிஷ்ணு திருப்பாக்கடலில் பட்டுங்கிறார். திருப்பாக்கடல்ன்றது என்ன அப்படின்னா, மனிதனுடைய வயிறு, அதில் தான் அந்த காற்று உருவாகுது. அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார், அவள் தான் அன்னதான பிரபு. அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார், இடுப்பில் சக்தி இருக்கிறார், பலம் வாய்ந்தவோ. அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம். அந்த சக்தி இடுப்பில் பிடிச்சின்னு இருக்கிறான், மூலாதாரத்தில் இருக்கிறான். சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை. இருக்கிறத இல்லைன்னு இல்லாத இருக்குதுன்னு சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான். இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம். இந்த நாக்கால் தான் நீ உலகத்துக்கே தெரிவேன், இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன். நீ பேசுகிற பேச்சு, நீ பாடின பாட்டு, இது எல்லாமே தான் இந்த உலகத்துக்கு காட்டும். அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிற இந்த முப்பெரும் தேவியும் மூணு இடத்துல மூணு கடவுளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடிவம் தான், சக்தி தான். அதனுடைய செயல் செய்யும்போது அதுக்கு பேர் வேறு. மனுஷன் ஒன்று தான், நீ சோறாக்குனா உனக்கு சமையல்காரன்னு பேர், துணி தச்சினா உனக்கு டெய்லர்னு பேர், கார்பெண்டர் வேலை செய்யணும் தச்சர்னு பேர். ஆனால் மனுஷன் ஒன்று தான். அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சுருக்கதை தவிர பொருள் ஒரு பொருள் தான், கடவுள் ஒன்று தான். சொல்லு. அப்புறம் ஐயா, கண் மூக்கு காதுன்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி, காற்று மட்டும் ஏன் நம்மளால் உணர முடியல? அது ஒரு மட்டும் ஏன் மறைப்பொருளாக இருக்குது? மறைப்பொருளாக இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது, மறைமுகமாக வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு என்ன என்ன இருக்கையில் நம்ம எல்லாமே உணர, கண்ணு இருக்குது தொடுறோம், காது இருக்குது தொடுறோம், இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்கிறது மறைப்பொருளாக இருக்கும். கண்ணு இருக்குதுன்னு சொல்கிறோம், காது இருக்குதுன்னு சொல்கிறோம், இது உலகத்தை பார்க்கறதுக்கு. கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்குது எங்கே போகணும்னு தெரியாது. காது இல்லைன்னா உலகத்தில் என்ன பேசுனா வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னு கூட உனக்கு தெரிய போகிறது இல்லை. அவர் வீட்டுக்கார்ட்டு சாத்திக்கிட்டு இருந்தானோட உனக்கு சத்தம் கேட்காது. அதனால் காது அவசியம். அவர் அடிக்க வர்றாரு உஷாராக தப்பிச்சின்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காந்து கண் அவசியம். ஆமாம்மா, இதானே மனுஷனுடைய வேலை. என்ன இல்லை, கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவரை வாயாலே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை. இதெல்லாம் இதுக்காக வச்சுக்குது. ஆனால் இது எல்லாம் இயங்கிறதுக்கு காற்று வச்சுக்குது. அந்த காற்றையே மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. அந்த மறைப்பொருளாக இல்லைன்னா வெளியே போயிடும், நீ இருக்க மாட்டியே. அது மறைப்பொருளாக இருந்தால் தான் நீ உயிரோடு இருக்கிற. அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போகிறது இல்லை. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டுன்றது உசுவாசு நின்று ஜனங்க வெளியில் நின்றது, அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா செதறி போயிருக்கோம். இப்படிலாம் செதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கெல்லாம் வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க.
அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு, அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழ வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம்.